அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி நான் பேச போகிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இயற்பெயர் வந்து அப்துல்லா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ரசூலுல்லா ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப பிரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்களாக இருந்தாங்க. எப்படின்னா, மக்கால நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு. மது அருந்துறது, சூதாடுறது, நிறைய தீய வார்த்தைகள் பேசுறது, இப்படின்னு எக்கச்சக்கமான கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசுலேருந்தே நல்லொழுக்கம் உள்ளவங்களாகவும் ரொம்ப உண்மையாளராகவும் மனம் திகழ்ந்தவர்களாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து ஏழைகள் விதவைகளை பார்த்தாக்கா அவங்க வந்து ஏதாச்சும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க, இயலாதவங்களை கண்டால் உதவி செய்வாங்க. ரசூலுல்லாவுக்கு வந்து அல்லாஹ் நபிப்பட்டா வழங்கின உடனேயுமே ரசூலுல்லா வந்து அவங்க நெருங்கின சொந்த பந்தங்களுக்கு வந்து அந்த செய்தியை தெரிவித்தாங்க. அதை கேட்டு முதன் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க ரசூலுல்லா வந்து நோயுற்றிருந்த காலத்தில் அடுத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அவங்களை வந்து இமாமா ஆக்குனாங்க. அவங்க வந்து இமாமா இருந்தாங்க. ரசூலுல்லா ஒஃபாத்தானதுக்கு அப்புறம் அடுத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையே கலீஃபாவாக அவங்க முஸ்லீம்கள் வந்து கலீஃபாவாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து கலீஃபா ஆனதுக்கு அப்புறம் இரவு பகல நாட்டுடைய பணியில ஈடுபட்டாங்க. இரவு பகல்னு பார்க்காம மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. ஒரு நாள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுமே ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிச்சாங்க. ஒரு நாள் காபால நின்று இஸ்லாம் பத்தி ஒரு உரை நிகழ்த்தினாங்க. அதை கேட்ட மக்கள் வந்து நாலா பக்கமும் அவங்கள சூழ்ந்துக்கிட்டு அவங்கள வந்து மயக்கம் வர்ற அளவுக்கு அடிச்சாங்க, ரொம்ப துன்புறுத்தினாங்க. எப்படி அப்படின்னாக்க, மயக்கம் வர்ற அளவுக்கு அவங்க வந்து அடிச்சாங்க. அவங்க அதை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிவிச்சு அவங்க வந்து அவங்கள தூக்கிட்டு போனாங்க. அவங்களுடைய தாயார் வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் கேட்கிறாங்க, எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னிலே இருக்கட்டும், முதலில் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படி கேட்டது மட்டும் இல்லாம, நான் ரசூலுல்லாஹை கண்ணால் காணாதவரை நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் வந்து அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க, ரசூலுல்லாவே அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க. அவரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கலீஃபா ஆனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப எளிமையா இருந்தாங்க. மிகுதமாக நோன்பு நோற்பாங்க. அவங்க வந்து இரவு பகலாக இபாதத் செய்வாங்க. குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுல அவங்க வந்து ரொம்ப அலாதியான பிரியம், அவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பத்தோட ரொம்ப பிரியத்தோட ஓதுவாங்க. குர்ஆன் ஷரீஃபை வந்து அவங்க ஓதுறதை கேட்டுதான் அதிக மக்கள் வந்து முஸ்லீம் ஆனாங்க. அப்படி அழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து குர்ஆன் ஓதும்போது அழுதுகிட்டே ஓதுவாங்க. எப்படின்னா, ஏங்கி அதாவது அவங்களுடைய தொண்டை அடைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஏங்கி அழுவாங்க. ஹிஜ்ரி 18 வருடம் ஜமாத்தில் அவ்வல் பிற 21 தேதி அன்று அடுத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வஃபாத் ஆறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல நம்ம அல்லாஹ் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.